நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சீனி மேஸ்திரி இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா எம்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்டிக் டேங்க்கு கட்டுவதற்கு அளவுகள் என்ன சிமெண்ட் உரை அமைத்தால் அதுக்கு என்ன அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு செப்டிக் டேங்க் கட்டணும் அது வந்து செங்கலில் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு எட்டு அப்படின்ற சைஸு அதாவது வந்து அவுட்ரு டு அவுட்ரு ஆறுக்கு எட்டு அப்படின்ற சைஸில் ஒரு செப்டிக் டேங்க் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு கரண்ட் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டி டேங்க்கு கட்டி அதை வந்து மூடணும் அப்படின்னாக்கா ஒரு எழுபதாயிரரூபா ஆகிடும் காசு எழுபதாயிரரூபா காசு ஆகிடும் அதே மாதிரி நம்ம வந்து சிமெண்ட்டு உரை சிமெண்ட்டு உரை போட்டு இறக்கணும் பூமியில் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு அப்படின்ற சைஸில் சிம்பிளாக சிம்பிள் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு சைஸில் சிமெண்ட் உரை விற்கிது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பீஸு வந்து ஒரு உரை வந்து ஒரு அடி தான் ஹைட் இருக்கும் அது வந்து நானூறுரூபா இப்போது நிரந்தரமாக இருக்கணும் கொஞ்சம் லாங் லைஃப் வரணும் உரையிலே வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரணும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலடி உரை கூட இருக்குது அப்போது அந்த நாலடி உரை அப்புறம் அஞ்சடி உரை அது அதெல்லாம் கூட இருக்குது இப்போது ஒரு ஒரு உரைக்கும் தகுந்த மாதிரி அதுக்கு அதுக்கு காசு வந்து எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ மூணு அடி உரைக்கு வந்து நானூறுபா செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலடிக்கு உரைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபா ஒரு நூறுரூவா எக்ஸ்ட்ரானாக்கா ஒரு ஐநூறுரூவா ஆகும் ஒரு செப்டி டேங்க்கு ஆழம் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு அடி எடுக்கணும் ஆறு அடி ஆழம் எடுத்துட்டு அந்த ஆறு அடி ஆழத்தில் நீங்கள் வந்து எத்தனை அடி எத்தனை உரை போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழு உரை எடுக்கணும் ஆறு அடி ஆழம் எடுக்கிறதா இருந்தாக்கா ஏழு உரை எடுக்கணும் அஞ்சு அடி ஆழம் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஆறு உரை எடுக்கணும் எப்பவுமே பள்ளத்தை விட ஒரு அடி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு உரை வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படி எடுத்தால் மட்டுந்தான் நமக்கு வந்து அந்த உரை வந்து கொஞ்சம் மேலே வரும் அப்போ மே அந்த பூமி மட்டத்தை விட கொஞ்சம் ஒரு அடி மே மேலே வந்தாக்கா அதை அதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லாப் ஒன்று போட்டு நம்ம வந்து அது மேலே வந்து கவர் பண்ணிடணும் அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்டு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அஞ்சு அடி பள்ளம் சுமார் ஒரு அஞ்சு அடி பள்ளம் அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ அஞ்சு அடி பள்ளத்துக்கு ஒரு நாலடி உரை போடுறீங்க சிமெண்ட் உரை நாலடி உரை போடுறீங்க அப்படின்னாக்கா ஒரு உரைக்கு ஐநூறுரூபா அப்படின்னாக்கா அப்போது அஞ்சு அடிக்கு போடுறீங்க அப்படின்னாக்கா அஞ்சு அடிக்கு வந்து எத்தனை உறை போடணும் ஆறு உரை போடணும் அப்போது ஆறு அஞ்சு முப்பது மூணாயிரம் செலவாகுது அதாவது வந்து அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஒரு பத்தாயிர ரூபாய்க்குள்ளே தான் நமக்கு வந்து செப்டிக் டேங்க்கு அந்த உரை இறக்கிறத வந்து பார்த்திங்கனாக்கா அளவுக்கு தான் ஆகும் இதே நீங்கள் வந்து செங்கிள் வந்து சேஃப்டிக் டேங்க்கு கட்டுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எழுபதாயிரம் இல்லாமல் அதை வந்து அந்த சேஃப்டிக் டேங்க்கை நம்ம கட்டி மூடி மூ மூட முடியாது ஆனால் இந்த மாதிரியான உரைகள் வந்து சிமெண்ட் உரைகள் வந்து இறக்கும்போது அந்த சிமெண்ட்டு உரையினுடைய தரம் வந்து ந நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஆக மொத்தம் இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்டு உரை செஃப்டி டேங்க்கு அதை அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாயிரத்துக்குள்ளே தான் நமக்கு வந்து செலவு ஆகும் இது வந்து ப்ளம்பிங் சார்ஜோட சேர்த்து தான் நான் சொல்கிறேன் ப்ளம்பிங்கு ப்ளஸ் அந்த உரை அப்புறம் அந்த சிமெண்ட்டு ஏதாவது நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாமே சேர்த்து இந்த கூலி ஆள் வேலைகள் எல்லாமே சேர்த்து ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு ஆகிடும் இதே வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து காசு மிச்சப்படுத்திட்டு இதை வந்து நம்ம உள்ளே வந்து சிமெண்ட் வச்சு பூசணுமா இல்லையா அப்படின்றத வந்து அந்த அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தது உங்களுக்கு அந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப இடம் கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அந்த இடத்துல வந்து அந்த உரையை வந்து நீங்கள் பேக் பண்ண தேவையில்லை ஆனால் இடம் வந்து குறுகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேக் பண்ணி தான் தேரணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு உரை பூமியில் வந்து நம்ம இறக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளில் வந்து தண்ணி வந்து ஊறினே இருக்கும் அப்போது ஊறினே இருக்கும்போது அந்த ஆவரியெல்லாம் அடித்து உள்ளே இருக்கிற சிமெண்ட் எல்லாம் பேர்த்துட்டு கீழே விழுந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரவுண்டு சுற்றி உள்ளே வந்து நம்ம நல்லா வந்து சிமெண்ட் வச்சு பூசிடணும் பூசிட்ட பிறகு அடியில் வரைக்கும் எந்த கலவையும் படக்கூடாது எந்த வித விதமான பூச்சு பூச்சி வேலையும் கீழே வந்து படக்கூடாது இந்த மாதிரி இருந்தாக்கா அந்த லீக் ஆகாமல் கரெக்டாக வந்து பூமி உள்ளவே அந்த அழ்களெலாம் ஊறும் ப்ளஸ் நமக்கு வந்து சைடில் வந்து எந்த விதமான பாதிப்பும் வந்து அந்த உரையில் வந்து சிமெண்ட்டு உரையில் வந்து ஏற்படாது சிமெண்ட்டு உரையும் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி உடஞ்சியும் கீழே விழாது நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்